ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரகண சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கந்தூரி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு காண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கந்தூரி ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு காண்டா அப்படின்னு சொன்ன உடனேமே நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும். ஆமாங்க, இது வந்து கந்தூரி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யறது, என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு காண்டா வந்து பார்த்திங்கன்னா, கந்தூரி டைமில் மட்டும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக அதிகமாக பார்த்துருக்கேன். மற்ற டைமில் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யுங்கிறத பார்த்துருங்க. நான் வந்து 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து இங்கே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். அது லைட்டாக சூடு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேபி பொட்டேட்டோவை இதில் போட்டுடலாம். இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஆறினதுக்கப்புறம் நம்ம அதோடய தோலெல்லாம் உரிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நம்ம ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. அதோடய தோல் வர அளவுக்கு வேக வச்சா போதும். ஓகே, எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம முழுசாக கூட செய்யலாம். அப்படியே போட்டோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லா இறங்காது. ஸோ அதனால் வந்து நான் ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்கும் அதோடய டேஸ்ட்டு. காண்டாக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, பிடிச்சிச்சுன்னா நிறையா சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ வந்து மசாலாவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மசாலா கொஞ்சம் வந்து நம்ம இலகலாக தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு காண்டாக்கு தேவைப்படுற பொருளோட அளவுகள் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறந்துடாமல் வந்து எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து இந்த காண்டா கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுமே நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து உருகிடக்கூடாது. இது வந்து மசாலாவோட அப்படியே கிரேவி மாதிரி லைட்டாக வந்து கொஞ்சம் சதசதந்து அப்படி தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசறி விட்டுருங்க. எல்லா பக்கமும் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. உருளைக்கிழங்கு வந்து கலைஞ்சிடக்கூடாது. ஸோ நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். ஸோ அதனால் ஒரு 10-15 நிமிஷம் வச்சா போதும். அந்த மசாலா பச்சை வாசனை அடங்கினவுடனே நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த காண்டாக்கு பிசலே வந்து இந்த ஸ்டிக்கு தாங்க. இந்த ஸ்டிக்கில் வச்சு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கை பிடிச்சி தான் நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்களும் வந்து இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஸ்டிக்கு தான் வந்து காண்டாவில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈஸியாக வந்து சின்ன கடையாக இருக்கட்டும், பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோவில் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இந்த மாதிரி பெரிய உருளைக்கிழங்கையும் நீங்கள் வந்து செய்யலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து 8 கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட அருமையான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.